நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் அங்கே பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடி, சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதெல்லாத்தையும் ஹேக்கர்ட்டேருந்து எப்படி ஹேக் ஆகாமல் சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எனக்கு நடந்த பர்சனல் ஒரு இன்சிடென்ட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நமக்கு வழங்கோ கேஸ்பர்ஸ்கி. ஓகேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. அது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, எங்களுக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. எங்களால் திருப்பி வந்து நாங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டை லாகினே பண்ண முடியல. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் வேறு ஒரு இமெயில் ஐடி வருது. அதை நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, கடைசி வரைக்கும் ஆக்சஸே பண்ண முடியல. எடுத்தவங்க டிபியெல்லாம் மாற்றிட்டு அவங்க ஏதோ வந்து லைவ் ஸ்ட்ரீம்லாம் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க லிங்க் அனுப்பி இதை கிளிக் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்களோ, அதாவது என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி எனக்கு என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து சேட் பண்ணியிருப்பான்ல, எல்லாருக்கும் இன்பாக்ஸில் போயிட்டு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. இதில் வந்து நான் எதுவும் பண்ணல, வேறு யாராவது ஒருத்தங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அவங்க அக்கௌண்ட்டை ஹேக் ஆகுது. இது வந்து ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இது எங்கே போய் முடியுதுங்கிறதே தெரில. அது மட்டும் இல்லாமல் சில அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பி உனக்கு வேணா இது காசு அனுப்பு, பிட்காயினாக அனுப்பு, அது இதுன்னு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ்புக் டீமில், இன்ஸ்டாகிராம் டீமில் பேசி அப்புறமேட்டு தான் அந்த அக்கௌண்ட்டே எங்களால் ரெக்கவரி ஆகி முடிஞ்சுது. ஏன்னா இது வந்து ஒரு நைட் மேர் தான் சொல்லணும். நம்ம பாதிக்கப்படுறது இல்லாமல் அந்த அக்கௌண்ட் போயிடுச்சுன்னு அப்படியே விட்டாலும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. அந்தளவுக்கு வந்து நம்மளை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் அவன் தேவையில்லாத எதுவும் அன்னோன் ஆப்ஸ் இது பண்ணல. எப்படி அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ வரைக்குமே புரியல. நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம், பேங்கிங்காக இருக்கட்டும், சோசியல் மீடியா ஆப்பாக இருக்கட்டும், ஃபுட் டெலிவரி ஆப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குன்னு நமக்கு தெரியல. இல்லை எந்த ஆப்லேருந்து அது லீக் ஆகுது, இல்லை அவங்க சர்வர் சைடா, இல்லை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வீக்காக இருக்கா, நாம் ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணுறோமா, இது எதுவுமே நமக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்க 2023 டேட்டா தான் வெல்த்து. ஏன்னா டிஜிட்டலுக்குள்ளே எல்லார் கையிலையுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் சேஃபாக இருக்கணும்னா ஒரு லாக்கருக்குள்ளே வைப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டிஜிட்டல் டேட்டா இப்படிலாம் திருடுறாங்க, இப்படிலாம் வந்து ஹேக் பண்ணுறாங்க, திருடம் வந்து இப்படிலாம் இது பண்ணுறாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது என்னென்னா ஒரு பக்காவான சைபர் செக்யூரிட்டி தான். அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னதுன்னா, 25 ஃபீல்டுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க கேஸ்பர்ஸ்கி தான். இதுதான் வேர்ல்டுலேயே ரொம்ப அதிகமாக டெஸ்ட் பண்ணப்பட்ட ஆன்டிவைரஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான அவார்டு வாங்கின ஆன்டிவைரஸ். இதோட வயசு 25. ஸோ என்னோட வயசு அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அத்தனை வருஷமாக இவங்க ஃபீல்டில் இருக்காங்க, அங்குக்குள்ளே இவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த கேஸ்பர்ஸ்கையில் நிறைய வித்தியாசமான நமக்கு ஃபியூச்சர்ஸை கொடுக்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்டிவைரஸ்னால் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, வைரஸ் ஒன்று இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆன்டிவைரஸ்ன்ட்டு, அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டோட்டல் செக்யூரிட்டி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம டேட்டா வெளியே எங்கேயும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும், வெளியேருந்து யாராவது நம்மளை அட்டாக் பண்ணக்குள்ள ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த நம்ம ஆன்டிவைரஸை ஹோல் செக்யூரிட்டியை யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ்பர்ஸ்கி உங்களுக்கு கிராஸ் டிவைஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணுலேயுமே இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே செக்யூர் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என் ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரோ வந்து ஸ்லோவாக ஆகிடும் நீங்கள் நினைக்க வேணா. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே கேம் மோடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆப்ஸையும், தேவையில்லாத எல்லாத்தையுமே அதை ஸ்டாப் பண்ணிடும். கேமுக்கு மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் விளையாடக்குள்ள உங்களோட எஃபிஎஸும் அதிகமாகும்னு சொல்லலாம். நல்ல ஆன்டிவைரஸுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்கணும், ஒன்று செக்யூரிட்டி, இன்னொன்று ப்ரைவசி. இந்த செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கை மானிட்டரிங் பண்ணுறது, அதில் யாராவது உங்களை வந்து உள்ள அட்டாக் பண்ண அவங்க நெட்ஒர்க்குள்ளே வராங்களாங்கிறத பார்த்துக்கிறதும் இது பண்ணும். அதே நேரத்தில் ரெகுலராக அவங்களோட செக்யூரிட்டி டேட்டா பேசஸை அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வித்தியாச வித்தியாசமான ஏதாவது வைரஸ் வருது, வித்தியாசமான அட்டாக் வருதுன்னா அது அவங்க சர்வரில் அப்டேட் ஆகிடும். அப்படி இருக்கக்குள்ள உங்கள் சிஸ்டமும் அது மூலமாக வந்து செக்யூர் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் இந்த பிஷிங் அட்டாக்னு சொல்லுவாங்க, உங்களோட பாஸ்வேர்டு கிரெடென்ஷியல்ஸை வேறு ஏதாவது அன்னோன் வெப்சைட் மூலமாக அனுப்பி நீங்கள் நார்மல் வெப்சைட் மேலேயே அதை நம்ப வச்சு நீங்கள் லாகின் பண்ணக்குள்ள எல்லா டேட்டாவும் எடுக்கிறது. ஸோ அதுவுமே இது வந்து ஃபுல்லாக மானிட்டரிங் பண்ணணும். அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ப்ரைவசின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்பர்ஸ்கி ப்ரீமியம்லேயே நமக்கு வந்து கியூர் விபிஎன்னும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அந்த விபிஎன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ப்ரௌசர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட வெப்கேம் மைக்கை வந்து அது வந்து மியூட் பண்ணிடும், மானிட்டரிங் பண்ணும். தேவையில்லாமல் எந்த ஆப்பையும் அதை ஆக்சஸ் பண்ண கூடாது. ஃபாரினில் இது ரொம்ப ஃபேமஸான அட்டாக்கு. உங்ககிட்ட வெப்கேம் இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் அந்த வெப்கேமையும் மைக்கையும் ஹேக்கர் வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால், ஏன்னா அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான எனக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர். ஆமாம், நாம் வந்து நம்மளால் ஞாபக வச்சுக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்ட் தான் போவோம். 8 digit ஒரு நியூமரிக் இருக்கும், ஒரு பேர் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கும். பட் இந்த கேஸ்பர்ஸ்கி பாஸ்வேர்ட் மேனேஜர் அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து அதுவுமே செக்யூராக சேஃபும் பண்ணி வச்சுக்கும். நீங்களோட எல்லா டிவைசஸ்லையும் உங்கள் கேஸ்பர்ஸ்கி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர்லேருந்தே நீங்கள் அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட ஜிமெயிலுக்கு, ஃபேஸ்புக்கு, எல்லா சோசியல் மீடியாவுக்கு எதுக்கு வேணுமோ நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நாமளாக பாஸ்வேர்டு போடுறதோட இது கொஞ்சம் செக்யூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் வாலெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வாலெட்டுக்குள்ளே உங்களோட பர்சனலான ஏதாவது டாக்குமெண்ட்டு இல்லை தேவைப்படுறதெல்லாம் அது போட்டு வச்சிங்கன்னா அதை வந்து என்கிரிப்ட் ஃபார்மெட்டில் அதை சேவ் பண்ணி வைக்கும். சப்போஸ் வந்து ஏதாவது உங்கள் டிவைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது, யாராவது ஹேக் பண்ணுறாங்க, ஏதாவது டேட்டா எடுக்கிறாங்கன்னா அது என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும், அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபைனலாக இந்த காஸ்பர்ஸ்கி ப்ரீமியமாக நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், 2 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் கூகுள்லேயே இருக்குது, இப்போ வந்து சேல் போயிட்டுருக்கு. என்னதுன்னா பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் காஸ்பர்ஸ்கி ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா மதிப்புள்ள மூவி வவுச்சர் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோன்லேயே வந்து மூவி டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலாகவே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்க நமக்கு டேட்டா நீட்ல இது நமக்கு தேவைப்படும். ஏன்னா எங்கே எப்படி அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, 2 இயர் சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் சிடியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுனபிள் லிங்க் வந்துடும், கீயும் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி உங்களோட எல்லா டிவைசஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டிவைஸை ரொம்பவே செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, காஸ்பர்ஸ்கி வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் காஸ்பர்ஸ்கி வாங்குறீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூவி டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும், 250 ரூபா மதிப்புள்ளது. லைக் ஜெயிலரோ லியோவோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது மூவிஸ் மைண்டில் இருந்தால் ஓப்பன் ஐமரோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.